பொரியல் எல்லாத்தையும் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சோம்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியலுக்கு இந்த பொடியை கூடவே சேர்த்து செஞ்சிங்கன்னா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். 250 கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ரவுண்டாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து கையில் வந்து அந்த ரெட் கலரில் ஒட்டிரும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து பீட்ரூட் கட் பண்ண கூட விரும்ப மாட்டாங்க. ஸோ உடனே நம்ம சோப் போட்டு கழுவிட்டோம்னா போயிடும். இது போல் நீட் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்து, ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 கொத்தளவு கருவேப்பிலை. உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் வறுத்து அரைச்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து அரைச்ச பொடி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா பொரியலுமே. நான் இன்றைக்கி பொடி போட்டு தான் செய்ய போகிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடலாம். அடுப்பை வந்து நல்லா குறைவான தீயில் வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் குக் பண்ணும்போது டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். பீட்ரூட் தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா பீட்ரூட் வந்து யாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த பொடி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த பொடி வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். அதில் பூண்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால இந்த பொடியை வந்து நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். எனக்கு எல்லா பொரியலுக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடியை வந்து போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா மெனு மெனுன்னு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் வச்சுட்டு நம்ம சைடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த பீட்ரூட் பொரியலை செய்து கொடுங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரத்த பற்றாக்குறை இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு வாரத்துக்கு 1-2 தடவையாவது நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க. பொரியல் மட்டும் இல்லைங்க, கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். பீட்ரூட் பிரியாணி போட்டிருக்கேன் நான் வீடியோவில், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. பாய்.